வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், கிராம உதவியாளர் நேர்காணல் குறித்து ஒரு புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கிராம உதவியாளர் தேர்வில் லஞ்சல் ஊழல் மோசடி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தடுக்கும் விதமாக தான் பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் பணிகளாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நேற்று News18 அவங்க வெப்பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அந்த ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நேற்று நியூஸ் பேப்பர், அதாவது News18 தமிழ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்பேஜில் இந்த கிராம உதவியாளர் தேர்வை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்காணல் நடத்துகிற விதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதிப்பெண் விளங்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கல்வி தகுதி, நீங்கள் 10th 12th என்ன கேட்டகரி முடிச்சிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மதிப்பெண் வழங்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அதுக்கு 10 மதிப்பெண் வழங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டத்திறன், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுதா அதுக்கு ஒரு மதிப்பெண், அதுக்கப்புறம் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சுதா அதுக்கு ஒரு மதிப்பெண், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர்னு சேர்த்து ஓட்ட தெரிஞ்சுனா அதுக்கு ஒரு மதிப்பெண் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக மதிப்பெண் வழங்குறாங்க. இந்த வாகனம் ஓட்டத்திறனுக்கு ஒரு 10 மதிப்பெண் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் எழுதுவது, அதுக்கப்புறம் வாசித்தல், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மதிப்பெண் வழங்குறாங்க. இந்த ஜாப் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதல் வாசித்தல் ரெண்டு முக்கியமான ஒரு செயல், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மார்க் கிட்டே வந்து இதுக்கு வழங்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சான்று இருப்பிட சான்றிதழ் இதர சான்றிதழ் இதெல்லாம் சரி பார்த்துட்டு அதை கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 25 மதிப்பெண் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் அவங்க சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்கிற விதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க் வழங்குறாங்க. இந்த 15 மார்க் யாரெல்லாம் வழங்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார், சிறப்பு தாசில்தார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இணை தாசில்தார்னு சொல்லி மூணு பேர் கொண்ட குழு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் நடத்துவாங்க. அப்படி அவங்க நடத்துகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் நீங்கள் சொல்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா மூணு பேர் தனித்தனியாக மொத்தம் 45 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் வழங்குவாங்க. அதை சராசரியை வகுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மார்க் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் அதுக்கப்புறம் வந்து மோசடி இதை தடுக்க விதத்தை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இப்படி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேர்காணல் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட், உங்கள் அனுமதி சீட்டை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போயாகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த தேதி சான்றிதழ் நிரூபிக்க வந்து பார்த்திங்கன்னா SSLC அல்லது HSC மார்க் ஷீட்டை கண்டிப்பாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி சான்று, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் கொடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 காப்பி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நியூஸ் பேப்பரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு கிராம உதவியால் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த கிராம உதவி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் ஊழல் அதுக்கப்புறம் மோசடி இது மாதிரி எதுவுமே நடக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்காவாக ரெடி பண்ணி தான் இன்டர்வியூ கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவி வேலை தேர்வில் கண்டிப்பாக மோசடி நடக்க சான்சஸ் கிடையாது. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.